வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்றைக்கி நான் உங்களோட பிருகு நந்தி நாடி சேர்க்கைகளை பற்றி ஒரு விவரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. இப்போது ஒரு கிரக சேர்க்கையை நாம் எடுத்துக்கிறோங்க. உதாரணத்துக்கு சூரியன் ப்ளஸ் ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கையை எடுத்துக்கிறோங்க. அந்த சூரியன் ப்ளஸ் ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே அரசுக்கு தந்தைக்கு எடுத்துக்கலாங்க. அப்போ இந்த ரெண்டு காரகத்துவத்துக்கு ராகு வந்து உயர்வான நிலைகளை தருங்க. இந்த சூரியன் ராகு சேர்க்கை பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு நல்ல சேர்க்கையாகவும் ஒழுக்கத்திற்கும் உடல்நலத்திற்கும் தீங்கான சேர்க்கையாக இருக்குங்க. இப்போது அரசாங்கங்கிறது இங்கே பொருளாதாரம் சார்ந்த காரகத்துவமாக வந்துடுது. அப்போ அதில் வந்து நல்ல மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. அதுவே தந்தைக்குன்னு எடுக்கும்போது தந்தைக்கிட்ட இருக்கிற ஒழுக்கத்தில் குறைபாடுகளை கண்டிப்பாக காண முடியும். அதே மாதிரி அவருக்கு உடல் ரீதியான சில ப்ராப்ளங்களையும் அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தந்தை பொருளாதாரத்தில் உயர்ந்தவராகவோ கெட்டிக்காரராகவோ எதையும் சாதிக்கும் வல்லவராகவோ எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக்கக்கூடிய திறமையுடைய நபராக தந்தை இருப்பாருங்க. எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய திறமையுடைய நபராக இருப்பார். இப்போ இந்த சூரியன் ராகு சேர்க்க வெறுமனே இது எத்தனை வித்தியாசங்களாக பார்க்கலாம் அப்படிங்கிறதா நம்ம ஜெமினியினுடைய பெரிய வித்தியாசமான அமைப்புங்க. இதை 12 ராசிகளில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம், 27 நட்சத்திரங்களில் அமரக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம், மேலும் இது எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு அந்த கிரக சேர்க்கையினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே ராகு 1ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்கும், 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்கும், 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்கும், இப்படி 12 பாவத்தின் வழியாக சூரியன் ராகு சேர்க்கை என்னென்ன வித்தியாசங்களை அது கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறத நாம் உறுதியாக நம்ம பார்க்கலாங்க. அப்போ இவ்வளவு விஷயத்தை வெறும் கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம், அதுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி, அது இருக்கிற ராசி, அது இருக்கிற நட்சத்திரம், அது இருக்கிற பாவம், ஸோ அது இருக்கக்கூடிய இந்த மற்ற கிரக சேர்க்கைகள், வெறும் சூரியன் ராகு இல்லாமல் வேறு அதோட சூரியன் ராகுக்கு அப்புறம் வரக்கூடிய கிரக சேர்க்கைகள், இதையெல்லாம் அடிப்படையில் வச்சு தான் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஒரு கிரக சேர்க்கைக்கு பலன்களை முழுமைப்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ அதனால தான் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் பிருகு நந்தி நாடி நாடி ஜோதிட கட்டமைப்பு வந்து மிக துல்லியமாகவும் சரியான கண்ணோட்டத்திலையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பலன்கள் வந்து சரியாக வருதுங்க. அதுக்கான மென்பொருளும் நாம் தயாரித்து கொடுத்துருக்கோம். அந்த மென்பொருளில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளை எல்லாம் பார்க்கக்கூடிய வசதிகளை எல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோங்க. இந்த பிருகு நந்தி நாடியில் கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம்.